ரிலீஸ் ஆவதற்கு முன் விற்று தீர்த்த யசோதா, கெத்து காட்டிய சமந்தா, வாயடைத்து போன திரையுலகம். நடிகை சமந்தா நடிப்பில் உருவாகியுள்ள யசோதா படம் வெளியாவதற்கு முன்னரே பல கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீதேவி மூவி சார்பில் சிவலங்கா கிருஷ்ணா பிரசாத் தயாரிப்பில் யசோதா என்ற படத்தில் முன்னணி நடிகை சமந்தா நடித்துள்ளார். ஹரி ஹரிஷ் இயக்கியுள்ள இப்படத்தில் வரலட்சுமி சரத்குமார், உண்ணி முகுந்தன், ராவ் ரமேஷ், முரளி சர்மா, சம்பத்ராஜ், சத்ரு, மதுரிமா, கல்பிகா கணேஷ், திவ்யா ஸ்ரீபாதா, பிரியங்கா சர்மா உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் பலரும் நடித்துள்ளனர். மணிஷர்மா இசையில் த்ரில்லர் பாணியில் உருவாகியுள்ள யசோதா படம் முதலில் August 12 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் தாமதமானதால் November 11 வெளியாகியுள்ளது. எனினும் இதனை முன்னிட்டு சமந்தா ப்ரமோஷன் பணிகளில் களமிறங்கியுள்ளார். முன்னதாக மயோசிட்டிஸ் என்னும் அரிய வகை நோயால் தான் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு சமந்தா தெரிவித்தது ரசிகர்களுக்கிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அடுத்தடுத்து அவர் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ள குஷி, சாகுந்தலம் ஆகிய படங்களின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி ரசிகர்களுக்கிடையே எழுந்தது. ஒரு பக்கம் சமந்தாவின் உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அவர் நடித்துள்ள யசோதா படத்தின் ODD உருமம் சுமார் 24 கோடிக்கு, சேட்டிலைட் உருமம் 13 கோடிக்கும், ஹிந்தி உரிமம் 3.5 கோடி ரூபாய்க்கும், சர்வதேச உரிமம் 2.5 கோடி ரூபாய்க்கும், திரையரங்கு உரிமம் 10 கோடி ரூபாய்க்கும் விலை போகியுள்ளது. அத்தோடு பெண்கள் மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இப்படமானது ரிலீஸ் ஆகும் முன்னரே 53 கோடி ரூபாய் லாபத்தை சம்பாதித்துள்ளது. சமந்தாவிற்கு கட் அவுட் வைத்தும் ரசிகர்கள் கொண்டாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யசோதா படத்தின் ட்ரெய்லரில் கடுமையான மருத்துவ குற்றங்களை தைரியத்துடன் சமந்தா வெளிப்படுத்தும் வகையிலான காட்சிகளும் வசனங்களும் அமைக்கப்பட்டுள்ளன.